அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு நிஷாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் ஸ்டஃபிங் செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இது மூணுத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இது வதங்கின பிறகு அடுத்ததாக நல்லா மெலிசாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வடை போக நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நான் வேக வச்ச சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு. இது போல் நொர பொங்கி இருக்கணும். அப்போ தான் நம்ம கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சேர்த்த பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் நம்ம சுத்தக்கூடாது, இல்லாட்டி இது நல்லா கெட்டியாக போயிடும். அடுத்ததான் நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 ஸ்பூனை வச்சு கலக்கி விடுங்க. இதை மிக்சியில் போட்டு ஒட்ட வேணாம். அடுத்ததாக இதில் 2 பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பதம் இது போல் இருக்கணும். இப்போது கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை 2 பேட்சாக பிரிச்சுக்கோங்க. அதில் 1st பேட்சாக இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது செட்டான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்கும் போது ஓரத்தில் படுற மாதிரி சேர்க்காதீங்க. இப்போது பேலன்ஸாக இருக்கிற பேட்டரை ஃபுல்லாக ஊற்றி நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. நம்ம கார்னிஷிங்காக துருவன கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த கொடை மிளகாய், லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி எலை கரெக்டாக இதை 25 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக வச்சுடுங்க. அப்போ தான் கரெக்டாக இது வெந்து வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. ஒரு ஃபோர்க்கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதை உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். சூப்பரான சிக்கன் ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைம் ஸ்நாக்காகவும் இது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.